ஈரோடு கிழக்கு தொகுதி தேமுதிக வேட்பாளர் ஆனந்தை ஆதரித்து கழக துணை செயலாளர் எல் கே சுதீஷ் நான்காவது நாளாக பிரச்சாரம். சாலையோர கடையில் டீ குடித்து பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் முரசு கொட்டி பிரச்சாரத்தை தொடங்கினார் கேப்டனின் மூத்த மகன் விஜய பிரபாகரன். ஆரத்தி எடுத்து பெண்களும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பு. இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து அதிமுக திமுக கட்சியை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரே கட்சி தேமுதிக. ஈரோடு இடைத்தேர்தலிலும் தேமுதிகவிற்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என விஜய பிரபாகரன் நம்பிக்கை. தேமுதிக வேட்பாளர் ஆனந்தை ஆதரித்து கழக துணை செயலாளர் எல் கே சுதீஷ் விஜய பிரபாகரன் இணைந்து தீவிர பிரச்சாரம். தேமுதிக வெற்றி பெற்றால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்படும் என பொதுமக்களிடம் வாக்கு உறுதி. கரூர் மாவட்டம் மாயனூர் காவிரி ஆற்றில் மூழ்கி மாயமான நான்கு மாணவிகள் சடலமாக மீட்பு. விராலிமலை அரசு நடுநிலைப் பள்ளியைச் சேர்ந்த கால்பந்தாட்ட வீராங்கனைகள் விளையாட வந்த இடத்தில் நிகழ்ந்த பரிதாபம். தமிழ்நாடு கர்நாடகா கேரளாவில் 40 இடங்களில் நடைபெற்ற என்ஐஏ சோதனை நிறைவு. வழக்கு தொடர்பாக 400,000 ரொக்கம் மின்னணு சாதனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு உள்ளதாக தகவல். துருக்கி சிரியாவை தொடர்ந்து நியூசிலாந்திலும் உணரப்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் மக்கள் பீதி. கட்டிடங்கள் குலுங்கியதால் வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்த பொதுமக்கள். அனைத்து வகை கிரிக்கெட் தரவரிசை பட்டியலை வெளியிட்டுள்ளது ஐசிசி. அனைத்து வகை கிரிக்கெட் தரவரிசை பட்டியலும் முதலிடம் பிடித்து முதல் ஆசிய அணி என்ற பெருமையை பெற்ற இந்திய அணி. Thank you.